டிஎன் ஆட்டோ ரிக்ஷா நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வண்டி எல்லாருக்கும் எப்படி ஓடுது? முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. ஏன்னா அங்கங்கே பள்ளம் மேடுமாக இருக்குது, இங்கே ட்ரைனேஜெல்லாம் தோண்டி போட்டு ரொம்பவே மோசமாக இருக்கிற ரோடு, சேஃபாக ஓட்டுங்க. இப்போ நம்ம சிஎன்ஜி குரூப் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎன்ஜிக்குன்னு ஒரு தனி ஆப் இருக்குது, எனக்கு பார்த்தீங்கன்னா குரூப்பில் தான் தெரிஞ்சது. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியர்பை, இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நியர்பை எங்கெங்கெல்லாம் சிஎன்ஜி பங்க் இருக்குது அதை பற்றி நமக்கு வந்து தெளிவாகவே இருக்குது அந்த ஆப்பில். யூஸ்ஃபுல்லான ஆப் தான், நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆப்போட லிங்க் கொடுக்குறேன், வந்து ஏற்றி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக என்னென்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிமெயிலா இல்லாட்டி ஃபேஸ்புக்காக சொல்லி கேட்கும் லாகின் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து ஃபேஸ்புக் கொடுத்துடாதீங்க, ஏன்னா நான் வந்து ஃபேஸ்புக் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். ஃபேஸ்புக் கொடுத்தப்போ என்ன ஆச்சுன்னா வெறும் நாலே நாலு ஸ்டேட்டு தான் காமிச்சிது, டெல்லி அப்புறம் வந்து இன்னொரு மூணு ஸ்டேட் காமிச்சிது. எனக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை சொல்லிட்டு நான் குரூப்பில் சொன்னப்போ அப்போ தான் சொன்னாங்க நீங்கள் வந்து ஜிமெயிலில் போடுங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுனப்போ நான் வந்து திரும்பி வந்து ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பி ஏற்றி ஜிமெயிலில் போட்டேன். ஜிமெயிலில் போடும்போது வந்து கரெக்டாகவே ஒர்க் ஆச்சு. எனக்கு இங்கே நியர்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பங்கு கிட்டே இருக்குது. இப்போ நான் வீட்டில் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பங்கு இருக்குது, சிஎன்ஜி பங்கு. அது வந்து நான் செக் பண்ணி பார்த்தப்ப எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு தான் நமக்கு இது. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பங்கு வந்து நமக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். இப்போ வந்து சப்போஸ் வந்து வெளியில் எங்கன்னா போய் இருந்தோன்னா வண்டியில் கேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் நம்ம இதில் நம்ம தேடிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம கூகுள் மேப்பில் போய் போட்டால் கூட அந்தளவுக்கு அக்யூரேட்டாக காமிக்க மாட்டேங்குது கேஸ் பங்கு இருக்கா இல்லையான்ற மாதிரி. ஒரு சில இடத்துல இருக்குதுன்னு காமிக்குது, ஆனால் அவங்க வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாகவே காமிக்குது எங்கெங்கே பங்க் இருக்குது, சென்னையில் மொத்தம் எத்தனை பங்க் இருக்குது அப்படி எல்லாமே நமக்கு இதில் தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. இதில் ஆப் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் ஏற்றி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். புதுசாக இப்போ சிஎன்ஜி வண்டி எடுக்க போகிறவங்க அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம வீட்டை சுற்றி எங்கெங்கே பங்க் இருக்குது அப்படி சொல்லிட்டு, அவங்களும் இதை ஏற்றி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் சிஎன்ஜி பங்கு இப்போ எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு எங்கெங்கே இருக்குன்றதெல்லாம். ஏன்னா இப்போ நிறையா பேர் சிஎன்ஜி வண்டி எடுக்கிறவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா சிஎன்ஜி பங்கு அந்தளவுக்கு அதிகமாக இல்லை, எதுக்கு நீ சிஎன்ஜி வண்டி எடுக்கிற, வேஸ்ட்டு, அப்புறம் பங்கு இருக்காது அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஏன்னா என்கிட்டே நிறைய பேர் கேட்டாங்க இங்கே சென்னையில் சிஎன்ஜி பங்கு எங்கெங்கெல்லாம் இருக்குது ப்ரோ, எடுக்கலாமா வேணாமா அப்படி சொல்லி கேட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இங்கே சென்னையில் மொத்தம் எத்தனை பங்கு இருக்குது, அதெல்லாம் வந்து இங்கே தெளிவாகவே காமிச்சிருது மொத்தமாகவே நமக்கு. நீங்கள் வந்து சிஎன்ஜி வண்டி எடுக்கிறீங்கன்னா கவலையப்பட தேவையில்ல, ஏன்னா இப்போ நிறையா பங்கு வந்துடுச்சு. இப்போ புதுசாகவே ஒரு பங்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா எல்பிஜி இப்போ வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுறதே இல்லை, எல்லா பங்குலேயுமே பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி தான் ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா இங்கே கேகே நகரில் நெசவகத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பங்கில் மட்டும் தான் சிஎன்ஜி இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா பாரத் பங்குலேயும் சிஎன்ஜி வந்துடுச்சு. ஸோ நம்ம வீட்டை சுற்றி நமக்கு வந்து பக்கத்தில் பங்கு வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் சென்னை சுற்றி வந்து எவ்வளோ சிஎன்ஜி பங்கு இருக்குன்றது நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. நமக்கு சிஎன்ஜி பங்கு வந்து நிறையாவே தான் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பும் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎன்ஜி குரூப் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கேஸ் போடுறவங்க எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஃபுல் ப்ரெஷரில் இருக்குன்றதெல்லாம் வந்து பதிவு பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 230 ப்ரெஷர்லாம் வண்டிக்கு கேஸ் ஃபில் பண்ணோன்னா நல்லாவே மைலேஜ் தரும். அந்த 230 ப்ரெஷர் எங்கே இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா பதிவு போடுவாங்க, எங்கெங்கெல்லாம் ப்ரெஷர் இருக்குது, எங்கெங்கெல்லாம் பங்கில் கேஸ் இல்லை அந்த சைடில் வராதிங்கன்றதெல்லாம் வந்து அந்த குரூப்பில் வந்து போடுவாங்க. அது நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவே தான் இருக்கும். அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டிஎன் ஆட்டோ குரூப்பும் இருக்குது, அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சம்மந்தப்பட்ட டவுட்டு எது இருந்தாலும் கேட்கலாம். ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் நிறைய பேர் இருக்காங்க, பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு. இந்த ஆப் வந்து எல்லாருமே ஏற்றி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்கிறேங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது, அதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நியர்பையில் பங்க் இருந்தால் அந்த பங்குக்கு வந்து டேரெக்டாக மேப் லொக்கேஷன் போட்டு நம்ம அந்த பேங்க் அந்த பங்குக்கே நம்ம வந்து மேப் பார்த்தே வந்து போயிடுற மாதிரி ஆப்ஷன்லாம் காமிச்சிருக்கு. ஆப் கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா புதுசாக தான் வந்திருக்கோம், போக போக தான் அப்டேட் கொடுத்து கொடுத்து ஆப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் தான், நீங்களும் ஏற்றி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆப்புக்கு வந்து ரேட்டிங்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. மறக்காமல் வந்து ஜிமெயில் போட்டு ஓப்பன் பண்ணுங்கள், யாரும் ஃபேஸ்புக் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபேஸ்புக் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சுத்தமாக வந்து காமிக்கவே காமிக்காது. ஜிமெயில் போட்டு ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து இந்த ஆப் வந்து கரெக்டாக இருக்கும். ஆப்போட லிங்க் நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, ஏற்றி இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது, நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்பிஜி கேஸ் வச்சுருக்கோம், வந்து
இப்போ வந்து எல்பிஜி கேஸுக்கும் வந்து ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸில் தான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு 6-7 மாதத்துக்கிட்ட எல்பிஜி கேஸில் தான் வண்டி ஓட்டினேன் வாடகை எடுத்து. அந்த ஆப்பும் ஒன்று இருக்குது, அதில் வந்து நியர்பை எல்பிஜி கேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றது வந்து அந்த ஆப்பில் காமிச்சிடும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக எல்லாமே காமிச்சது. நியர்பையில் எங்கெங்கே பங்க் இருக்குன்றதெல்லாம் தெளிவாக காமிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எல்லாருக்குமே இதை சொல்லாமே சொல்லிட்டு அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பி ஏற்றி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது நான் திரும்பி லாகின் பண்ணும்போது சுத்தமாக லோட் ஆகிட்டே இருந்தது. எனக்கு திரும்பி அது காமிக்கவே இல்லை. எனக்கு நீங்களும் ஏற்றி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நான் ரெண்டு ஆப்போட லிங்க்குமே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஏற்றி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் ஆச்சுன்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து லோட் ஆகிட்டே இருந்தது, அது வந்து சரியாக ஒர்க் ஆகலை எனக்கு. ஆனால் ஃபஸ்ட் வாட்டி நான் ஏற்றி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. அந்த ஆப்பு இங்கே கிண்டியில் ஒரு பங்க் இருக்குது, கோயம்பேடில் பங்க் இருக்குது, அதெல்லாம் வந்து நல்லா காமிச்சிது. ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது தான் எனக்கு வந்து சுத்தமாக அது காமிக்கவே இல்லை. உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு ஆப்போட லிங்க்கு குரூப் லிங்க்கு எல்லாமே நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிஎன்ஜி வண்டி எடுத்தவங்க இல்லை எடுக்க போகிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சிஎன்ஜி வண்டி எடுத்துருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பங்க் எங்கெங்கே இருக்குன்றது அதிகமாக தெரியாது. நமக்கு தெரிஞ்ச இடத்துல மட்டும்தான் பங்க் இருக்குதுன்னு நினைப்போம். புதுசு புதுசாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிகிட்டே வராங்க. இந்த ஆப்பில் வந்து நிறையா இருக்குது. எனக்கே தெரியாத இடத்துலலாம் பங்க் இருக்கிறது இப்போ இந்த ஆப்பில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு தான். வர ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவில் வந்து பேசலான்னு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆர்டர் நல்லா வர நாள், ஸோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லோருமே வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. செவ்வாய்க்கிழமை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஆர்டரே வராது. ஸோ செவ்வாய்க்கிழமை நீங்கள் எத்தனை மணின்றது கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அத்தனை மணிக்கு வந்து லைவ் வரலாம். புதுசாக வண்டி எடுக்கிறவங்க எடுக்க போகிறவங்க எடுத்தவங்களுக்கு டவுட்டு எது வந்தாலும் நீங்கள் வந்து அந்த லைவில் கேட்டிங்கன்னா நம்ம லைவாகவே பேசிக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் வந்து வளர்ந்து வருது, கொஞ்சம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.